வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 நிகழ்வுகள். முதலில் ஜிம் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். விடுதலை போராட்ட வீரர்களின் கனவை பிரதமர் மோடி நிறைவேற்றி வருகிறார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவிப்பு. விருது பணத்துடன் சொந்த பணத்தையும் முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு வழங்கினார் தகைசால் தமிழர் நல்லக்கண்ணு. ஜம்மு காஷ்மீரில் கிராம பாதுகாப்பு காவலர்கள் திட்டம் அனுமதி வழங்கியது மத்திய உள்துறை அமைச்சகம். தமது அன்பான வாழ்த்துக்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்தியாவிற்கு ரஷ்ய அதிபர் புதின் சுதந்திர தின வாழ்த்து. இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். விடுதலை போராட்ட வீரர்களின் கனவை பிரதமர் மோடி நிறைவேற்றி வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். சுதந்திர தினத்தையொட்டி நாட்டு மக்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், கடந்த 75 ஆண்டுகளுக்கும் மேலான இந்தியாவின் கலாச்சாரம், எழுச்சிமிகு ஜனநாயக பாரம்பரியம், சாதனைகள் குறித்து பெருமை கொள்ளும் தினம் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும், நமக்கு சுதந்திரம் வழங்கி தந்த நமது சுதந்திர போராட்ட வீரர்களும், நாட்டின் பாதுகாப்புக்காக அனைத்தையும் தியாகம் செய்த நமது துணிச்சல் மிக்க வீரர்களுக்கும் மரியாதை செலுத்துகிறேன் என தமது ட்விட்டர் பதிவில் அவர் கூறியுள்ளார். தொடர்ந்து வலுவான தன்னிறைவு மிக்க இந்தியாவை குறித்து தமது விடுதலை போராட்ட வீரர்களின் கண்ட கனவை பிரதமர் மோடி நிறைவேற்றி வருகிறார் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்திய சுதந்திரத்தின் 100 ஆண்டு விழா தருணத்தில் இந்தியாவை மீண்டும் விஸ்வ குருவாக மாற்றுவதற்கும் தொடர்ந்து வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல அனைவரும் பங்களிக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை மந்திரி கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை சுதந்திர தின விழாவில் தகைசால் தமிழர் விருது பெற்ற நல்லக்கண்ணு ரூபாய் 10,05,000 பணத்தை முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு வழங்கினார். தமிழ்நாட்டிற்கும் தமிழ் இனத்தின் வளர்ச்சிக்கும் மாபெரும் பங்காற்றியவர்களை பெருமைப்படுத்தும் வகையில் தகைசால் தமிழர் விருதுகள் கடந்த ஆண்டு முதல் தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த விருது பாராட்டுக்கு சான்றிதழுடன் 10,00,000 ரூபாயாக வழங்கப்படுகிறது. இதன்படி இந்த ஆண்டுக்கான தகைசால் தமிழர் விருது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் ஆர் நல்லக்கண்ணுவிற்கு வழங்கப்பட்டது. இதனை இன்று நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தகைசால் தமிழர் விருதுக்கான 10,00,000 ரூபாய் காசோலையை மற்றும் பாராட்டு சான்றிதழ்கள் ஆகியவற்றை நல்லக்கண்ணுவிற்கு வழங்கினார். பாராட்டு சான்றிதழை பெற்றுக்கொண்ட ஆர் நல்லக்கண்ணு அதே மேடையில் விருது தொகையை 10,00,000 சேர்த்து தனது சொந்த பணம் 5,000 சேர்த்து 10,05,000 ரூபாயை முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு தகைசால் தமிழர் நல்லக்கண்ணு வழங்கினார். தகைசால் தமிழர் ஆர் நல்லக்கண்ணுவின் இந்த மனிதநேய பண்பு அனைவரையும் நெகிழ்ச்சி செய்வதாக இருந்தது. ஜம்மு காஷ்மீருக்கான கிராம பாதுகாப்பு காவலர்கள் திட்டத்திற்கு உள்துறை அமைச்சகம் அனுமதி வழங்கியது. ஜம்மு காஷ்மீருக்கான கிராம பாதுகாப்பு காவலர்கள் திட்டத்திற்கு மத்திய உள்துறை அமைச்சகம் அனுமதி வழங்கியுள்ளது. முன்னதாக ஜம்மு காஷ்மீரில் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளில் கிராம பாதுகாப்பு குழுக்களை அமைக்க உள்துறை அமைச்சகம் ஏற்கனவே ஒப்புதல் அளித்துள்ளது. அதன்படி கிராம பாதுகாப்பு குழுக்களின் உறுப்பினர்கள் கிராம பாதுகாப்பு காவலர்களாக நியமிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் உறுப்பினர்கள் பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடுவதில் இன்றியமையாத ராணுவ உடை அணியாத வீரர்களாக இருப்பார்கள். இந்நிலையில் இந்த குழுக்களின் ஒருங்கிணைப்பாளர்களுக்கு மாதம் 4,500 வரை ஊதியமாக கிடைக்கும் எனவும், அதில் பங்கேற்கும் தன்னார்வலர்களுக்கு மாதம் தலா 4,000 ஊதியம் அளிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு அன்பான வாழ்த்துக்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று ரஷ்ய அதிபர் புதின் வாழ்த்துகள் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு ரஷ்ய அதிபர் புதின் தமது வாழ்த்துக்களை இந்திய நாட்டிற்கு தெரிவித்துள்ளார். அந்த வாழ்த்து செய்தியில் தமது அன்பான வாழ்த்துக்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறியுள்ள அவர், மாஸ்கோவும் புதுடெல்லியும் பல்வேறு பகுதிகளில் வெற்றிகரமாக ஒத்துழைப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும், தமது நட்பான மக்களுக்காக இரு நாட்டு உறவுகளை மேலும் வளப்படுத்த கூட்டு முயற்சிகளின் மூலம் வளர்ச்சியடையதான் உறுதியாக நம்புவதாக தெரிவித்துள்ளார். மேலும், ஜனாதிபதி முர்மு மற்றும் பிரதமர் மோடி ஆகியோருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ள அவர், இந்தியாவின் அனைத்து குடிமக்களும் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் பெற்று வாழ தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். கோவூரில் தனியார் குடியிருப்பில் நூலகத்தை அமைச்சர் தாமோ அன்பரசன் திறந்து வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் கோவூரில் அமைந்துள்ள ரிபப்ளிக் தனியார் குடியிருப்பு வளாகத்தில் ரிபப்ளிக் ஓனர்ஸ் அசோசியேஷன் தலைவர் சீனிவாசன் சார்பில் நூலக திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக சிறு குறு தொழில்துறை அமைச்சர் தா தாமோ அன்பரசன் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் படப்பை மனோகரன் ஆகியோர் கலந்து கொண்டு நூலகத்தை திறந்து வைத்தனர். பின்பு குடியிருப்பில் நடந்து முடிந்த பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கினர். இதில் சங்க நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான குடியிருப்பு வாசிகள் கலந்து கொண்டனர். எல்லாபுரம் ஒன்றியம் அடுத்துள்ள கோடுவெளி கிராமத்தில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் கொடுவெளி கிராமத்தில் இயங்கி வரும் உதவும் இதயம் கல்வி மற்றும் மறுவாழ்வு அறக்கட்டளை சார்பில் மாரத்தான் போட்டி அறக்கட்டளையின் தலைவர் அருள்தாஸ் தலைமையில் நடைபெற்றது. இரண்டு பிரிவுகளாக நடைபெற்ற மாரத்தான் போட்டி
கோடுவெளி அரசு ஆதி திராவிடர் நல ஆரம்பப்பள்ளி வளாகத்திலிருந்து துவங்கி மாண்டேஸ்வரம் மற்றும் அக்கம்பக்கம் வரை இந்த போட்டி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக அம்பத்தூர் குற்றவியல் நீதிமன்ற நடுவர் நீதிபதி பரம்வீரர் கலந்து கொண்டு மாரத்தான் போட்டியினை கொடியசைத்து துவங்கி வைத்தார். வெங்கல் காவல் நிலைய ஆய்வாளர் தர்மலிங்கம் போட்டியில் வெற்றி பெற்ற மாரத்தான் வீரர்களுக்கு கோப்பை, பதக்கம், சான்றிதழ் மற்றும் மரக்கன்றுகளை பரிசாக வழங்கினார். இவ்விழாவில் அறக்கட்டளையின் உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கீழ்பெனாத்தூரில் மூவர்ண தேசிய கொடியை ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெனாத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் ஐயாக்கண்ணு மூவண்ண தேசிய கொடியினை ஏற்றி மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட கவுன்சிலர் ஆரஞ்ச் ஆறுமுகம், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் அருணாச்சலம், காந்திமதி ஒன்றிய உறுப்பினர்கள் உட்பட வட்டார வளர்ச்சி அலுவலக பணியாளர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். புதுச்சேரியில் 75வது சுதந்திர தின விழா புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்றது. விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இந்த சுதந்திர தின விழாவில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து காவல்துறை, தீயணைப்புத்துறை, கப்பற்படை, NCC பள்ளி மாணவர்களின் அணிவகுப்புகள் நடைபெற்றன. பின்னர் ஹரியானா, உத்தரப்பிரதேசம், குஜராத் உள்ளிட்ட மாநில கலைஞர்களின் கலை நிகழ்ச்சிகளோடு பள்ளி மாணவ மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. புதுச்சேரியில் உள்ள மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் நினைவு அருங்காட்சியகத்தை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் இன்று பார்வையிட்டார். புதுச்சேரியில் ஈஸ்வரன் கோவில் வீதியில் உள்ள மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் நினைவு அருங்காட்சியகத்தை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் இன்று பார்வையிட்டார். அருங்காட்சியகத்தில் உள்ள பாரதியாரின் உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து தியாகிகள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தார். பின்னர் விழாவில் பேசிய அவர், பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் அதிகமாக இந்த இடத்தை பார்த்து ஆராய்ச்சிகள் பல செய்து பாரதியாரை பற்றி வரலாற்று நூல்கள் எழுத வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். விழாவில் போக்குவரத்து மற்றும் கலை பண்பாட்டுத்துறை அமைச்சர் சந்திர பிரியங்கா, செயலர் நெடுஞ்செழியன், இயக்குநர் கந்தன், சிவராஜன் மற்றும் சுதந்திர போராட்ட தியாகிகள் உடனிருந்தனர். இந்த புதுவையில் வாழ்ந்தது மட்டுமல்லாமல் தனது தேச பக்தி பாடல்களால் இந்த நாட்டில் உள்ள அத்தனை இளைஞர்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக இருந்தார்கள். ஆக இந்த இடம் ஏதோ நினைவு இடம் என்ற ஒரு ஒற்றை வார்த்தையால் அடக்கிவிட முடியாது. இந்த இடம் காலம் காலமாக நம் இளைஞர்களுக்கு தேச பக்திக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்ற ஒரு இடமாக இருக்க வேண்டும். உள்துறை அமைச்சர் நமது அமித்ஷா அவர்கள் இங்கே வரும்பொழுது இதை பார்த்து வியந்து இதில் டிஜிட்டலைஸ் செய்ய வேண்டும் என்று தனது ஆலோசனையும் இங்கே சொன்னார்கள். இங்கே அரசாங்கம் எவ்வளவு இந்த அவரது எழுத்துக்களை எல்லாம், அவரது படங்களை எல்லாம் டிஜிட்டலைஸ் செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு தொழில்நுட்பத்தோடு இந்த இடம் இன்னும் விளங்க வேண்டும் என்பதும், பல சுற்றுலா பயணிகளை இன்னும் ஈர்க்கும் அளவிற்கு இந்த இடம் மேம்படுத்தப்பட வேண்டும் என்று எனது விருப்பத்தையும் சொல்லி அதற்கான முயற்சி அரசாங்கம் மேற்கொள்வதற்கு மரியாதைக்குரிய முதலமைச்சர் மற்றும் அமைச்சர் பெருமக்களோடு கலந்து ஆலோசித்து இந்த இடம் மேம்படுத்தப்படுவதற்கு இன்னும் பல முயற்சிகளை மேற்கொள்வேன் என்ற உறுதியோடு இங்கே வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது வணக்கத்தை சொல்லி அமைகிறேன். நன்றி, வணக்கம். கரூரில் 13வது நாத உற்சவ விழாவில் 300க்கும் மேற்பட்ட நாதஸ்வர தவில் உற்சவ விழா நடைபெற்றது. கரூரை அடுத்த நெரூர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சவுந்தர நாயகி உடனுரை ஸ்ரீ அக்னீஸ்வரர் திருக்கோவில் வளாகத்தில் 13வது நாதஸ்வர உற்சவ விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை முன்னிட்டு ஸ்ரீ அக்னீஸ்வரர் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தேவார பன்னிசை பாடல்களும் இசைக்கப்பட்டது. இதன் முக்கிய நிகழ்வாக 300க்கும் மேற்பட்ட நாதஸ்வரம் மற்றும் தவிலிசை கலைஞர்கள் இறைவனுக்கு பிடித்த கீர்த்தனைகளில்
தங்களது வாத்தியங்களை இசைத்து நாதமழையை பொழிந்தனர். ஒரே நேரத்தில் 300க்கும் மேற்பட்ட நாதஸ்வரம் மற்றும் தவில் வாத்தியங்கள் இசைக்கப்பட்டது. பங்கேற்ற ஏராளமான பொதுமக்கள் மற்றும் பக்தர்களை பரவசத்தில் ஆழ்த்தியது. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. காரைக்காலில் விடுதலை போராட்ட வீரர்களின் வாழ்க்கை வரலாற்று பிரதிபலிக்கும் புகைப்பட கண்காட்சியினை புதுச்சேரி போக்குவரத்து அமைச்சர் சந்திர பிரியங்கா துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் இந்திய சுதந்திர போராட்ட வீரர்கள் மற்றும் பிரெஞ்சு இந்திய போராட்ட வீரர்களின் வாழ்க்கை வரலாறு மற்றும் புகைப்படங்கள் கொண்ட கண்காட்சி மேயர் பக்கிரசாமி பிள்ளை திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதனை புதுச்சேரி போக்குவரத்து அமைச்சர் சந்திர பிரியங்கா துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம், நாக தியாகராஜன், ஆட்சியர் முகமது மன்சூர், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லோகேஸ்வரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நெல்லை ஆயுதப்படை மைதானத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் விஷ்ணு தேசிய கொடியை ஏற்றி வைத்து 677,300 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நெல்லை மாவட்ட நிர்வாகம் சார்பில் பாளையங்கோட்டை ஆயுதப்படை மைதானத்தில் நடந்த சுதந்திர தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். பின்னர் சுதந்திர தின விழாவை கொண்டாடும் வகையில் மூவர்ண பலூன்களை பறக்கவிட்டார். தொடர்ந்து 20 பயனாளிகளுக்கு 677,300 ரூபாய் மதிப்பில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேலும் அரசு துறையில் சிறப்பாக பணியாற்றியவர்கள், வீரதீர செயல்கள் புரிந்தவர்கள் என 253 பேருக்கு நற்சான்றுகளையும் மாவட்ட ஆட்சியர் வழங்கி பாராட்டு தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து சுதந்திர போராட்ட வீரர் வவுசியின் தியாகத்தை போற்றும் வகையில் செக்கு, சுதேசி கப்பல் ஆகியவற்றை தத்ரூபமாக வடிவமைத்து மாணவ மாணவிகள் கலை நிகழ்ச்சியில் ஈடுபட்டனர். தொடர்ந்து பல்வேறு கண்கவரும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. விழாவில் மாநகர காவல்துறை ஆணையர் அவினாஷ்குமார், நெல்லை சரக டிஐஜி பரவேஷ்குமார், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சரவணன், மேயர் சரவணன், துணை மேயர் ராஜு, மாநகராட்சி ஆணையர் சிவகிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். The third platoon goes off, saluting the district collector, special sub-inspector, Venkat Salamani. Then the Tinaveli district police train school, platoon commander, Hiro Barukutu. Well, here comes the NCC boys, senior under officer, Jalvan Harigatan. எல்லாரும் கரவொலி எழுப்பி நம்முடைய மகிழ்ச்சியை தெரிவிப்போம். மூவண்ணத்தில் நேர்த்தியான உன்னை தொடும் அளவுக்கு. திருச்சியில் 75வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் கொடியேற்றி வைத்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். திருச்சி மாவட்ட ஆயுதப்படை மைதானத்தில் மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் தேசிய கொடியை ஏற்றி வண்ண பலூன்களை மற்றும் சமாதான புறாவை பறக்கவிட்டார். இதனைத் தொடர்ந்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து 25 மாசற்ற பணியாற்றிய அலுவலர்கள் 318 நபர்களுக்கு துறை வாரியாக பாராட்டு சான்று வழங்கினார். பின்னர் பாரம்பரிய யோகா கலை மற்றும் விளையாட்டு கலையான மல்லர் கம்பம் உள்ளிட்ட விளையாட்டு சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் திருச்சி மத்திய மண்டல காவல்துறை தலைவர் சந்தோஷ்குமார், காவல்துறை திருச்சி சரக துணைத் தலைவர் சரவணன் சுந்தர், மாநகர காவல்துறை ஆணையர் கார்த்திகேயன் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சுஜித்குமார் மற்றும் பல்வேறு அரசு அலுவலர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். மகிழ்கின்றோம். நன்றுவும் பாடல் நாளும் சிறந்திடுவேன். சங்க இலக்கியத்தில் அந்நாளில்
தங்க கண்ணாடி திருச்சி தக்கர் திருச்சியா. விருதாசலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் 75ஆம் ஆண்டு சுதந்திர தின விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கடலூர் மாவட்டம் விருதாசலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் 75ஆம் ஆண்டு சுதந்திர தினம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் தண்டபாணி கலந்து கொண்டார். பின்னர் நடைபெற்ற கலை விழாவில் பள்ளி மாணவர்கள் காந்தி, சுபாஷ் சந்திரபோஸ், பாரதியார் உள்ளிட்ட சுதந்திர போராட்ட வீரர்களைப் போல வேடமிட்டு கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் விளையாட்டில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பெற்றோர் சங்க தலைவர் தண்டபாணி சான்றிதழ்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள், பெற்றோர்கள், பள்ளி மாணவர்கள் உள்ளிட்ட பலர் திரளாக கலந்து கொண்டனர். நெல்லை மாநகராட்சியில் மேயர் தேசிய கொடியேற்றி மரியாதையை செலுத்தினார். நெல்லை மாநகராட்சியில் மாநகராட்சி ஆணையாளர் சிவகிருஷ்ணமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் மேயர் சரவணன் தேசிய கொடியினை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். பின்னர் மாநகராட்சி வளாகத்தில் உள்ள காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த விழாவில் மாமன்ற உறுப்பினர்கள், மாநகராட்சி அலுவலர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு நற்சான்றுகள் வழங்கப்பட்டது. விழாவில் பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மண்டல தலைவர்கள், மாமன்ற உறுப்பினர்கள், மாநகராட்சி அலுவலர்கள், பணியாளர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஆத்தூர் அருகே மறைந்த ராணுவ வீரருக்கு வீரவணக்கம் செலுத்தி போதைப்பொருள் உறுதிமொழி ஏற்று விழிப்புணர்வு பேரணியை கோட்டாட்சியர் துவக்கி வைத்தார். ஆத்தூர் அருகே உள்ள கல்பகனூர் ஊராட்சி மன்ற அலுவலகம் முன்பு ஆத்தூர் வருவாய் கோட்டாட்சியர் சரண்யா கலந்து கொண்டார். மேலும் ஊராட்சி மன்ற தலைவர் ராசாத்தி காளிமுத்து தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். பின்னர் உயிரிழந்த ராணுவ வீரர் பாலமுருகன் நினைவாக அமைக்கப்பட்ட நினைவு தூணில் வருவாய் கோட்டாட்சியர் சரண்யா மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்களிடத்தில் போதைப் பொருள்களை முற்றிலும் ஒழித்திடும் வகையில் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. பின்னர் பேண்ட் வாத்தியம் முழங்க முக்கிய வீதிகள் வழியாக நடைபெற்ற பேரணியில் போதைப் பொருள் குறித்து விழிப்புணர்வு ஏற்பட்டது. இதில் ஊராட்சி மன்ற தலைவர் ராசாத்தி காளிமுத்து, ஊராட்சி மன்ற துணைத் தலைவர், மன்ற உறுப்பினர்கள், தூய்மை பணியாளர்கள், பள்ளி குழந்தைகள், பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர். போதை பழக்கத்தால் ஏற்படும் தீய விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன். நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன். மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன். வளர்ச்சிக்கு, மக்களின் நல்வாழ்விற்கும் நான் அர்ப்பணிப்புடன் பங்காற்றுவேன் என உளமார உறுதி கூறுகிறேன். செங்கம் பகுதியில் பல்வேறு இடங்களில் சுதந்திர தின திருநாளை முன்னிட்டு இந்திய தேசிய கொடியை ஏற்றி இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வட்டாட்சியர் முனுசாமி தலைமையில் செங்கம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் சின்ராஜ் மற்றும் லயன்ஸ் கிளப் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு மூவர்ண கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தினர். செங்கம் மின்கோட்ட அலுவலகத்தில் உள்ள கொடி கம்பத்தில் மின் பொறியாளர் சங்கரன் தலைமையில் மூவர்ண கொடி ஏற்றி இனிப்புகள் வழங்கப்பட்டது. மீண்டும் ஜெம் முதன்மை நிகழ்வுகள். விடுதலை போராட்ட வீரர்களின் கனவை பிரதமர் மோடி நிறைவேற்றி வருகிறார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவிப்பு. விருது பணத்துடன் சொந்த பணத்தையும் முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு வழங்கினார் தகைசால் தமிழர் நல்லக்கண்ணு. ஜம்மு காஷ்மீரில் கிராம பாதுகாப்பு காவலர்கள் திட்டம் அனுமதி வழங்கியது மத்திய உள்துறை அமைச்சகம். தமது அன்பான வாழ்த்துக்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்தியாவிற்கு ரஷ்ய அதிபர் புதின் சுதந்திர தின வாழ்த்து. இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.